ஓம் சாந்தி. 11/8/2019 அவிக்த முரளியின் முக்கிய சாரம் ரிவைஸ் 14/1/1985. நற்சிந்தனையாளர் ஆவதற்கான ஆதாரம் சுயசிந்தனை மற்றும் நற்சிந்தனை. இன்று பாப்தாதா நாலாபுரங்களின் விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான விசேஷ குழந்தைகள்? யார் எப்பொழுதும் சுயசிந்தனை மற்றும் நற்சிந்தனையில் இருக்கும் காரணத்தினால் அனைவரின் நற்சிந்தனையாளராக இருக்கிறார். யார் எப்பொழுதுமே நல்ல சிந்தனையிலே இருக்கிறாரோ அவர் இயல்பாகவே நற்சிந்தனையாளராகிவிடுகிறார். நற்சிந்தனையின் ஆதாரம் நற்சிந்தனையாளர் ஆவதற்கானது. முதல் அடி சுயசிந்தனை. சுயசிந்தனை என்றால் பாப்தாதா நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கூறியிருக்கிறார். அதை எப்பொழுதும் நினைவு சுரூபத்தில் வைப்பது. எப்படி தந்தை மற்றும் பிரம்மா பாபா என்னவாக இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அப்படி அவர்களை தெரிந்து கொள்வதுதான். யதார்த்தமாக தெரிந்து கொள்வது, மேலும் இருவரையும் தெரிந்து கொள்வது. அதுபோல் தன்னையும் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதாவது எது என்னுடைய ஆதி அனாதி உயர்ந்த சுரூபமாக இருக்கிறது, அந்த ரூபத்தில் தன்னைத்தானே தெரிந்து கொள்வது, மேலும் அதே சுயசிந்தனையில் இருப்பது என்பதனைதான் சுயசிந்தனை என்று கூறுவது. நான் பலகீனமானவன், முயற்சி செய்பவன், ஆனால் வெற்றி சுரூபமாக ஆகவில்லை, மாயை வென்றவனாக இல்லை என்று யோசிப்பது சுயசிந்தனை இல்லை. ஏனென்றால் சங்கம யுகத்தின் புருஷோத்தம பிராமண ஆத்மா என்றால் சக்திசாலியான ஆத்மா. இந்த பலகீனம் மற்றும் முயற்சி செய்யாமை அல்லது மந்தமாக முயற்சி செய்வது ஆகியவை தேக அபிமானத்தின் படைப்பு. சுயம் என்றால் ஆத்ம அபிமானி. இந்த நிலையில் பலகீனத்தின் விஷயங்கள் வர முடியாது. அந்த மாதிரி இந்த தேக அபிமானத்தின் படைப்பை சிந்தனை செய்வதும் சுயசிந்தனை இல்லை. சுயசிந்தனை என்றால் எப்படி தந்தையோ அப்படி நன் சிரேஷ்ட ஆத்மா, அந்த மாதிரி சுயசிந்தனை செய்பவர் நற்சிந்தனை செய்ய முடியும். நல்ல சிந்தனை என்றால் ஞானத்தின் ரத்னங்களை சிந்தனை செய்வது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆழமான ரமணீகரமான இரகசியங்களின் சிந்தனை செய்வது. ஒன்று அப்படியே சொல்வது மட்டும், இன்னொன்று ஞான கடலின் அலைகளில் நீந்துவது. அதாவது ஞான பொக்கிஷத்தின் எஜமான தன்மையின் போதையில் இருந்து எப்பொழுதும் ஞான ரத்னங்களினுடன் விளையாடி கொண்டிருப்பது. ஞானத்தின் ஒவ்வொரு விலை மதிக்க முடியாத வார்த்தைகளை அனுபவத்தில் கொண்டு வருவது என்றால் தன்னை விலை மதிக்க முடியாத ரத்னங்களால் எப்பொழுதும் மகானாக்குவது. அந்த மாதிரி ஞானத்தை சிந்தனை செய்பவர்கள்தான் நற்சிந்தனை செய்பவர். அந்த மாதிரி நற்சிந்தனை செய்பவர் இயல்பாகவே வீணான சிந்தனை மற்றும் மற்ற சிந்தனைகளிலிருந்து விலகி இருக்கிறார். யார் இரவு பகலாக நற்சிந்தனையில் இருக்கிறாரோ அவர் மற்றவர்களுக்காக ஒருபோதும் தீயதை யோசிப்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. அவருடைய இயற்கையான சமஸ்காரம் மற்றும் சுபாவம் நல்லதாக இருக்கும் காரணத்தினால் உள்ளுணர்வு பார்வை அனைத்திலும் நல்லதை பார்ப்பது மற்றும் நல்லதை நினைப்பது என்ற பழக்கம் இயல்பாகவே உருவாகிவிடுகிறது. நற்சிந்தனையாளர் பலகீனமான ஆத்மாவிற்கு எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கை கொடுத்து சக்திசாலியாக ஆக்கி உயரே பறக்க வைப்பார். எப்பொழுதும் அந்த ஆத்மாவிற்காக சுபபாவனை சுப விருப்பங்கள் மூலமாக சகயோகியாக ஆவார். நற்சிந்தனையாளர் என்றால் நம்பிக்கை இழந்தவரையும் நம்பிக்கை உள்ளவராக ஆக்குபவர். நற்சிந்தனையாளர் பாப்தாதா மூலமாக பெற்றிருக்கும் ஆதரவு என்ற கால் கொடுத்து முடமானவரையும் நடக்க வைப்பதற்கு பொறுப்பாளர் ஆகிவிடுகிறார். நற்சிந்தனையாளர் ஆத்மா யாருடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டும் அந்த ஆத்மாவின் பலகீனத்தை மறந்து தன்னுடைய விசேஷத்தின் சக்தியின் பலத்தை கொடுத்து அவரையும் சக்திசாலி ஆக்கிவிடுவார். யார் மீதும் வெறுப்பு நிறைந்த பார்வை இருக்காது. எப்பொழுதும் கீழே விழுந்த ஆத்மாவை மேலே தூக்கிவிட வேண்டும் என்ற பார்வை இருக்கும். நற்சிந்தனையாளர் என்றால் தன்னுடைய பொக்கிஷங்களை எண்ணம் மூலமாக
வாய்மொழி மூலமாக, தன்னுடைய ஆன்மீக உறவு தொடர்பு மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்துவது. நற்சிந்தனையால ஆத்மாக்கள் நம்பர் ஒன் சேவாதாரிகள், உண்மையான சேவாதாரிகள். நீங்கள் அம்மாதிரி நற்சிந்தனையாளர் ஆயிருக்கிறீர்களா? எப்பொழுதும் நல்ல உள்ளுணர்வு பார்வை இருக்க வேண்டும். பிறகு உலகமும் உயர்ந்த பிராமணர்களுக்கு நல்லதாக தென்படும். பிராமணர்களின் ஜென்மத்தின் நேரம், அதாவது வேலை நல்லதுதான் இல்லையா? பாக்கியத்தின் திசையும் நல்லது, சம்பந்தமும் நல்லது. எனவே பிராமண ஆத்மாக்களுக்கு நடைமுறையில் மட்டுமின்றி கனவில் கூட தீயதின் பெயர் அடையாளம் கூட இல்லை. நீங்கள் அம்மாதிரியான நற்சிந்தனையாளர் ஆத்மாக்கள் இல்லையா? பகவான் வந்து தன்னுடைய குழந்தையாக ஆக்குவது மாதிரி சிரேஷ்ட பாக்கியம் ஒருபோதும் இருக்க முடியாது. எனவே தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து எப்பொழுதும் குஷியாக இருக்கிறீர்கள் இல்லையா? ஒரு பொழுதும் இந்த பொக்கிஷத்தை மாயா திருடிவிடக் கூடாது. அனைவரும் புண்ணியாத்மாக்களாக ஆயிருக்கிறீர்களா? அனைத்தை விட மிகப்பெரிய புண்ணியம் மற்றவர்களுக்கு சக்தி கொடுப்பது. எனவே எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்காக புண்ணிய ஆத்மா, அதாவது தனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களின் பெரும் வள்ளலாகுங்கள். அந்த மாதிரி தானம் செய்பவர்கள் எந்த அளவு மற்றவருக்கு கொடுக்கிறார்களோ அந்த அளவு பல மடங்கு அதிகரிக்கிறது. அப்படி இந்த கொடுப்பதே என்பது பெறுவதாக ஆகிவிடுகிறது. அந்த மாதிரி ஊக்கம் இருக்கிறதா? இந்த ஊக்கத்தின் நடைமுறை சுரூபம் சேவையில் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். எந்த அளவு உடல் மனம் பணம் செல்வத்தை சேவையில் ஈடுபடுத்துகிறீர்களோ அந்த அளவு தற்சமயமும் பெரிய வள்ளல் புண்ணியாத்மா ஆகுகிறீர்கள். மேலும் எதிர்காலத்திலும் சதா காலத்திற்காக சேமிப்பு செய்கிறீர்கள். தன்னுடைய அனைத்தையும் சேமிப்பு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதும் நாடகத்தில் பாக்கியம் இருக்கிறது. அப்படி நீங்கள் இந்த பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொள்பவர்கள் தான் இல்லையா? யோசித்து செய்தீர்கள் என்றால் வெள்ளி வாய்ப்பு, பரந்த மனமுடையவராகி செய்தீர்கள் என்றால் பொன்னான வாய்ப்பு. எனவே அனைவரும் நம்பர் ஒன் வாய்ப்பை எடுப்பவர்களாக ஆகுங்கள். பாப்தாதா அன்பான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சகயோகம் கொடுத்து முன்னேற வைத்துக் கொண்டே இருக்கிறார். தந்தை என்ன அன்பு கொடுக்கிறாரோ அந்த அன்பின் சொரூபமாகி யாரையாவது அன்பானவர்களாக ஆக்கினீர்கள் என்றால் அவர் தந்தையின் குழந்தையாக ஆக்கிவிடுவார். அன்பானவர்தான் அனைவரையும் ஆகர்ஷணம் செய்வார். அனைவரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் தான் இல்லையா? எவ்வளவு பாக்கியத்தை பிராப்தி செய்து விட்டீர்கள்! இது மாதிரியான பெரிய பாக்கியம் யாருக்கும் இருக்க முடியாது. ஏனென்றால் பாக்கியத்தை வழங்கும் தந்தையே உங்களுடையவராகிவிட்டார். நீங்கள் அவருடைய குழந்தையாகிவிட்டீர்கள். எப்பொழுது பாக்கியத்தை வழங்குபவர் தன்னுடையவராகிவிட்டார் என்றால் இதைவிட உயர்ந்த பாக்கியம் என்ன இருக்கும்? நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியம் நிறைந்த மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள். மேலும் நீங்கள் அனைவரும் பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆக்குபவர்கள். தன்னை பணிவு நிறைந்தவராக, மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னைத்தானே குணத்தை கிரகிப்பவராக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் சுலபமாக வெற்றியடைந்து விடுவீர்கள். யார் தன்னை நிரூபிக்கிறாரோ அவர் பிடிவாதம் செய்கிறார். எனவே அவர் ஒரு பொழுதும் பிரசித்தி ஆக முடியாது. எப்பொழுது தனக்காகவும் மேலும் மற்றவர்களுக்காகவும் அனைத்து கேள்விகளும் முடிவடைந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் உலகத்தின் மற்றும் ஈஸ்வரிய பரிவாரத்தின் பாராட்டுகளுக்கு உரியவராக ஆவீர்கள். நல்லது. எப்பொழுதும் சுயசிந்தனையின் ஆன்மீக போதியில் இருக்கும், நற்சிந்தனையின் பொக்கிஷத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய நற்சிந்தனையாளராகி அனைத்து ஆத்மாக்களை பறக்க வைக்கும், எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக வள்ளல் மற்றும் வரமளிக்கும் வள்ளலாகி அனைவரையும் சக்திசாலியாக ஆக்கும் சக்திசாலியான சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம் ஸ்ரீமத் பிரகாரம் சேவையில் திருப்தியின் விசேஷத்தை அனுபவம் செய்யும் வெற்றியடைபவர் ஆகுக. எந்த ஒரு சேவையும் செய்யுங்கள். ஏதாவது புது மாணவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும்
ஆனால் நீங்கள் உங்கள் மேல் திருப்தியாக இருங்கள். ஒருவேளை நான் திருப்தியாக இருக்கிறேன் என்றால் இந்த செய்தி அவசியம் வேலை செய்யும் என்ற நிச்சயத்தை வையுங்கள். இதில் சோர்வடையாதீர்கள். மாணவர்கள் அதிகரிக்கவில்லை என்றால் ஒன்றும் பாதகமில்லை, உங்களுடைய கணக்கிலோ சேமிப்பாகிவிட்டது, மேலும் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. ஒருவேளை நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்கள் என்றால் செலவு பயனுள்ளதாக ஆனது. ஸ்ரீமத் பிரகாரம் காரியம் செய்தீர்கள் என்றால் ஸ்ரீமத்தை நம்பி நடப்பது கூட வெற்றியடைபவர் ஆகுவது. ஸ்லோகன்: சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம் சாந்தி.